நான் சும்மா இருக்கிறேன், நீங்களும் சும்மா இருக்கிறீங்களா? சரியா சொல்லி அந்த பேர் சும்மா தான் இருக்கிறேன். ஆனால் போட்டு அவ்வளோ பிஸி, நிற்க நேரம் இல்லை, நடக்க நேரம் இல்லைன்னு சும்மா ஆயிடு. அங்கு வணக்கம். அங்கு அங்கிள், இது வீடியோ போட போறோம். வணக்கம் அங்கிள். வணக்கம். வணக்கம் அங்கிள். என்னண்டா இன்றைக்கு என்ன பாதியா காட்டு அங்கிள்? அப்படி அரைகுறையா வீடியோ எடுத்தா தான் அங்கிள் சினம் பார்க்கும். சும்மா கேமராயில அப்படி ஃப்ரேம் பண்ணி அப்படி இப்படி வீடியோ எடுத்தாலும் சினம் பார்க்காது. ஒரு வித்தியாசமா ஒரு அது அந்த அரையும் குறையும் இந்த அரை இல்ல எல்லாம் அரையும் குறையுமா இருந்தா தான் சினம் பார்க்கும். ஒரு வித்தியாசமா மாஸ்க் காட்டி வீடியோ எடுக்க போறோம் நாங்கள் இன்றைக்கு. நீங்கள் கதைக்க போறீங்க? நான் தொடங்குவேன். நான் என்ன கதைக்கிறேன்னு நீங்கள் வாயில வாரதெல்லாம் கதைச்சு கொண்டு போகலாம். அதுதான் இங்கிலீஷ் கதைக்க தெரியாதவன் வார்த்தைக்கு வார்த்தை சோ சோன்னு சொல்றான். அவங்களுக்கு சோ உண்டா என்ன தெரியுமா? சோறுன்னு நினைச்சிட்டாங்க போல இருக்கு. சோ சோ நீங்க பாருங்க, கணக்க வீடியோக்குள்ள சோ 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 உண்டு. வினம் சில செலிபிரிட்டிஸ் அப்படி இருப்பினும் சோ சோ உண்டு. இப்போ ஒரு அஞ்சு வசனம் தொடர்ந்து இங்கிலீஷ்ல கதைக்க சொல்லி சொல்லுங்க. வணக்கம் தமிழாரம் நேயர்களே, நான் சும்மா இருக்கிறேன், நீங்கள் சும்மா இருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். அதானங்கள், நான் சும்மா இருக்கிறேன். சும்மா இருக்கிறபடியா தானே இந்த வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். அவையும் சும்மா இருந்தா தானே எங்களை இந்த வீடியோவை பாப்பினோம். சரி அப்பா, இது ஒரு மகா தத்துவம் தான். ஓ, அப்ப நான் சும்மா இருக்கிறேன், நீங்கள் சும்மா இருக்கிறீங்கள் என்று நான் நம்புறேன். ஓகே, இன்றைக்கு நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இப்ப காலையில் எழும்பி யுகம் வானொலி இந்த அதிபர் கணபதி ரவீந்திரன் அங்கிள் என்னோட வந்திருக்கிறார். நாங்க இன்னும் ரெண்டு பேரும் முகம் கழுவ இல்லை. இப்பவே டீம் ஹோட்டல்ல டீ வாங்க குடிக்க போறோம். அதுவே பெல்ல கழுவுன போயிடும். உங்களுக்கு நேரம் இல்ல முகங்கள பண்ணிட்டு. நாங்கள் இப்ப டீம் ஹோட்டன்ல டீ வாங்கி குடிக்க போறோம். இப்ப நீங்க டீம் ஹோட்டனுக்கு விடுறீங்கள், நான் அப்படியே வீடியோ காட்டிக்கொண்டிருக்க போறேன். டீம் ஹோட்டன்ல போய் டீ வாங்கி நாங்கள் குடிக்க போறோம். ஓகே, எப்படி வாங்குறது? நாங்கெல்லாம் இங்க காசு யூஸ் பண்றோம் இல்ல, டீம் ஹோட்டன் கார்டு தான் யூஸ் பண்ணுவோம். அந்த கார்டை கொடுத்து டேப் பண்ணி வாங்குவோம். இப்ப நீங்க தான் ஓட பண்ண போறீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை ஓட பண்ணுங்க. எனக்கு ஒரு சிமோல் பிரெஞ்ச் வேணில்ல. அங்கு முதல் முதலா கனடாக்கு வந்து அதுதான் அங்கு குடிச்சேன். இப்பவும் அதான் குடிக்கிறேன். எனக்கு அதை விட வேற தெரியாது. ஓ, அதை சொல்லக்கூடாது. நாங்க வெண்ணிலான்னு சொன்னாங்க. நான் இதுவரையும் வாசிக்கையில வந்த அஞ்சு வருஷமா ஆச்சு. இன்னும் வாசிக்கையில ஆக்கள் சொன்னதை கேட்டு சொல்றது. ஓகே, அப்படியே சொல்லி கொண்டு போவோம். ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியவா போவோம். நாங்க சொல்ற கேட்க வேண்டியதா? சரி, எங்களை இப்ப நாங்க போக போறோமா? கட் பண்றோம். கிட்ட வந்தோடனே மனநலம் பாதிக்கப்படுறது அதிக அளவு தான் காரணமா இருக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கேன். அதுலயே அடிக்ட் ஆகி 24 மணி குடிஞ்சு அதிக பார்த்து கேட்க உங்களுக்கு ஒரு உண்மையான காசு சொல்றேன்.
ஒருத்தர் காரில் ஓடிக்கொண்டு டிக்டாக் பார்த்துக்கலாம், சிக்னல் ரெண்டுக்கு நின்றுருக்கு. இப்போ வள்ளி இன்ட்ரெஸ்டாக பார்த்துக்கலாம், டீன்னு ஃபோன் அடி கோன் அடிச்சு சத்தம் கொண்டு பிள்ளை நிற்கிறத மறந்து முன்னு கிடந்த முன்னு கிண்ட காருக்கு அடிச்சு போடு. என்ன இவர் நினைச்சா அது கோன் அடித்தது தனக்கார பின்னுக்கு நிற்கிறவன் அடிக்கிறான். அது டிக்டாக்ல அடித்தது பிள்ளை பார்த்து கொண்டு விட்டான் முன்னுக்கு ரெண்டு ஆள். சரி தம்பி டிமோட்டன் வந்துட்டு ஓமாங்கல் இப்போ என்ன ஓட பண்ண போகிறீங்க? டிம் ஓட்டன் இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கிறது டிரைவ் த்ரூ, விடிஞ்சிட்டுது, சூரியன் வந்துட்டு இப்போ கொஞ்சம் சூரியன் வர காலம், சூரியன் வந்துட்டுது. இந்த அங்கிள் காலையில் இன்னும் முகம் கழுவாமல் கடலையை சாப்பிட முடிச்சுட்டார். கடலை ஓகே, கடலை வடிவாக கழுவும் ஓகே. இப்போ கடலையை போட அதான் பெட்படிக்கிச்சேன் மேம். இப்போ அடுத்ததாக இப்போ டிம் ஓட்டன் டீயில் தான் முகம் கழுவுறது. டீ அடிச்சு விட்டேன். இதை பாருங்க, அதில் இருக்கிறது தான் டிம் ஓட்டன். இதில் நாங்கள் டிரைவ் த்ரூவில் அப்படி வாகனத்தில் இருந்தபடியே அதில் போய் அதில் ஓட பண்ண போகிறோம். அதில் ஹலோன்ட்டு சொல்லி போட்டு இங்கிலீஷில் கதைப்பினோம். அங்கே நீங்கள் இங்கிலீஷ்லாம் நான் கதைப்பீங்க தமிழில் தமிழில் ஒரு கசுட்டு பாருங்க என்ன சொல்கிறான்ட்டு பார்ப்போமா. எங்கிட்ட அங்கே தமிழில் கதைக்க போகிறார். ஹலோ ஆகலக்கான இல்ல ஹாய் மே டேக் இட் பி. ஹலோ டீ இருக்கா? டிம் ஓட்டன் விச் டீ யூ வான்ட்? தி ஸ்டீப் டீ, டிராகன் டீ? நோ நோ நோ, மீடியம் ஸ்டீப் டீ டபுள் டபுள். மீடியம் ஸ்டீப் டீ டபுள் டபுள். உங்களுக்கு என்ன? ஸ்மால் ஃபிரெஞ்ச் வெனிலா. ஸ்மால் ஃபிரெஞ்ச் வெனிலா. ஸ்மால் ஃபிரெஞ்ச் எனிதிங் எல்ஸ்? ஓ தேங்க்ஸ், நன்றியா. ஓகே பட்டனே கபோது டிசைன். ரெண்டாயிரத்தி 2024 அடுத்தது 50,000 பெறப்போகுது. சரி, எங்கள் இந்த 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 தடிகை பிடிங்க, நான் காட்டை தரதுக்கு காசு இல்லை. எங்கள் காட்டை கொடுக்கணும். நீங்கள் காசு இருக்கும் போது தெரியாது மிச்ச காசு என்னும். பார்ப்போமா. ஓ இது இதுதான் எங்கள் திம்போட்டன் காட்டா? இதா? ஓ இது ஓ பார்ப்போம். அங்கள் இப்போ நீங்கள் உண்மையை சொல்லி விட்டுறாது. எங்கள் இது விசா கார்டு, நான் அது சிவப்பு கலரில் இருக்கேன் டிம் போட்டன். அதை இதை மாதிரி தானே, அப்போ இதையும் டிம் போட்டன் காட்டுண்டா எல்லோரும் மூமெண்ட்டு வாங்க. ஹலோ தேங்க்யூ சார், எதுக்க வச்சுருங்க, எனக்கு வெயிட் பண்ணுறேன். சரி, எங்கள் டீ வாங்கியாச்சு, கரையாணி பாடி போட்டு குடிப்போம். சரி நேர்களே, நாங்கள் டீ எல்லாம் வாங்கிட்டோம். நான் என்ன காட்டையில் அங்கிலேயே காட்டுறேன். நாங்கள் தான் டீயை குடிச்சு காட்ட போறீங்களா, இல்லை இன்னொரு நாளைக்கு குடிச்சு காட்டுவோமா? உங்களோட டீயை குடிச்சு. இது பெரிய டீ தான் உங்களுடைய? என்னங்க நல்ல தடிப்பா இருக்கும்? எனக்கு வந்து தெரியலை. சரி ஓகே, அதை குடிச்சு காட்டுங்க. முதல்ல இந்த மூடி எப்படி உடைக்க வேணும், எப்படி வச்சுட்டு. சூப்பரா இருக்கு. நேர்களை, இப்ப அங்கிள் டீ குடிச்சு கொண்டிருக்கிறார். இப்ப இது பிரெஞ்சு வெனிலா. இதுக்கு மேல எஃப்ன்னு எழுதியிருப்பாங்களா, எஃப் வின்னு எழுதியிருப்பாங்களா? இது ஒன்றையும் எழுத இல்லை. சிமோலின்றபடி அப்படியே தந்துட்டாங்க. இது பிரெஞ்ச் வெனிலா டிம் ஓட்டன் டீ. அங்கிள் குடிக்கிறார், நானும் குடிக்க போகிறேன். ஆகவே முகம் கழுவாமல் எப்படி டீ குடிக்கிறதுன்றதை நீங்கள் இன்றைக்கு பார்த்துருக்கிறீங்கள். இப்படியான ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோட நான் சும்மா இருக்கிறேன். நீங்கள் சும்மா தான் இருப்போம். ஓ அப்பா அப்போ உங்களை சந்திக்கிறேன். ஓ நான் சும்மா இருக்கிறேன் நிகழ்ச்சி தொடரும் பாகம் இரண்டில் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம். அங்கு நன்றி சொல்லி விடுங்க. நன்றி, நன்றி, வணக்கம், பாய், பாய்.